வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி ஸ்ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போகுதுங்க அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சீரடிக்கு போகணும் அப்படிங்கிற கனவு அப்படிங்கிறது நிறையா பேருக்கே இருக்கும் சீரடி போகணும் அப்படின்னா எப்படி போகிறது எந்தெந்த ட்ரெயின் இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில் அப்படிங்கிறது தெரியாததுனால கொஞ்சம் குழப்பம் இருக்கும் பெரும்பாலான பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா திருவா இருக்கிற ட்ரெயினை மேக்ஸிமம் ப்ரிப்பேர் பண்ணாமல் இங்கேருந்து புனே வரைக்கும் போயிட்டு அங்கே இருந்து பஸ்ஸில் இல்லை வேற ஒரு ட்ரெயின் மூலமாக தான் சீரடி போவாங்க ஆனால் சீரடிக்கு திருவா நம்ம போகணும் அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய ஆப்ஷன் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நமக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்குதுங்க ஒன்று சென்னையில் இருந்து புதன்கிழமை ஆப்ரேட் ஆகக்கூடிய சீரடி எக்ஸ்பிரஸ் இதில் என்ன அப்படின்னா இந்த எக்ஸ்பிரஸ் ஆனது பெங்களூர் வந்து தான் போகுது அப்படிங்கிறதுனால நமக்கு ரெண்டாவது ஆப்ஷன் தான் பெஸ்ட்டு நம்ம பெரும்பாலும் தென்பகுதியில் இருந்து சீரடி போகணும் அப்படின்னா பெங்களூர் போயிட்டோம்னா ரெண்டு ட்ரெயின் இருக்குங்க ஒரு ட்ரெயின் திங்கக்கிழமை காலையில் எட்டு அஞ்சுக்கு ஒவ்வொரு வாரமுமே எடுக்கக்கூடிய ட்ரெயின் மறுநாள் காலையில் பதினொன்று இருபத்தி அஞ்சுக்கு சீரடி போய் சேருது கிட்டத்தட்ட இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு மேலே ஆகுது இந்த ட்ரெயினில் போகும்போது காரணம் இது போகக்கூடிய ரூட் அப்படிங்கிறது அரிசிக்கரை அங்கேருந்து பெரூர் போய் அங்கே இருந்து போகிறதுனால அகமது நகரு இப்படி போய் போகிறதுனால கொஞ்சம் லென்த்தாகவும் இருக்கும் தூரமும் அதிகம் ஆனால் இன்னொரு ட்ரெயினு நம்ம சென்னையிலிருந்து வரக்கூடிய ட்ரெயினு பெங்களூரில் இந்த ட்ரெயினை நம்ம பிடிக்கணும் அப்படின்னா கிருஷ்ணராஜபுரம் அப்படிங்கிற ஸ்டேஷனுக்கு போகணும் முன்னாடி நம்ம பார்த்த ட்ரெயின் அப்படிங்கிறது வந்து கேஎஸ்ஆர் பெங்களூருன்னு சொல்லுவாங்க பெங்களூர் சிட்டி ஜங்ஷனில் இருந்து கிளம்பி யஸ்வந்தப்பூர் போய் போகும் அப்போ இந்த ரெண்டு ஸ்டேஷன்லையும் அந்த ட்ரெயினை நம்ம பிடிச்சிட முடியும் திங்கக்கிழமை ஆனால் சென்னையிலிருந்து வரக்கூடிய ட்ரெயினானது புதன்கிழமை மூணு நாற்பத்தி நாலு மத்தியானம் மூணு நாற்பத்தி நாலுக்கு கிருஷ்ணராஜபுரம் வருது அங்கே இருந்து போய் சேரக்கூடிய நேரம் அப்படிங்கிறது வியாழக்கிழமை காலையில் பதினொன்று இருபத்தி அஞ்சு மொத்தம் ரெண்டு ட்ரெயினுமே போய் சேரக்கூடிய நேரம் ஒன்று தான் ஆனால் அது எடுத்துக்கக்கூடிய கால அளவு அப்படிங்கிறது வித்தியாசம் இருக்குது காரணம் என்ன அப்படின்னா இந்த ட்ரெயினானது குண்டக்கல் வழியாக தர்மாபுரம் குண்டக்கல் வழியாக போகிறதுனால இந்த ட்ரெயினானது கொஞ்சம் சீக்கிரமாக போயிடுது ஏன்னா அது மெயின் குண்டக்கல் போயிட்டாலே மெயின் மும்பை ரூட் அப்படிங்கிறதுனால சீக்கிரமாக போயிடுது அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய விஷயம் நமக்கு இருக்கக்கூடிய ரெண்டாவது ஆப்ஷனில் பெங்களூரில் இருந்து ரெண்டு ட்ரெயின் இருக்குது ஒன்று வந்து திங்கக்கிழமை ஆப்ரேட் ஆகக்கூடிய ட்ரெயின் இன்னொன்று வந்து புதன்கிழமை ஆப்ரேட் ஆகக்கூடிய ட்ரெயின் இந்த ரெண்டு ரயில்களையுமே நம்ம பயன்படுத்தி சீரடுக்கி டேரெக்டாக போயிட முடியும் இது இல்லாமல் ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது புனே போய் மாறி போகிறதுக்கு நிறைய ட்ரெயின்கள் எல்லாம் இருக்குது ஆனாலும் வயசானவங்க இல்லை நம்ம லக்கேஜோடு போகிறோம் இல்லை ஃபேமிலியோடு போகிறோம் குழந்தைகளோட அப்படின்னா நமக்கு இந்த ட்ரெயின் மட்டும்தான் சூட் ஆகும் ஏன்னா திருவா போனோம் அப்படின்னா நம்ம லக்கேஜை கொஞ்சம் கையாளுறதுக்கு வசதியாக இருக்கும் இந்த வீடியோவில் பெங்களூரில் இருந்து சீரடி போகிற ரெண்டு ரயில்களின் முழு தகவல்களையும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது இது மாதிரி தொடர்ந்து ரயில்வே சம்பந்தமான பல அப்டேட்கள் புதிய ரயில்கள் எது வந்தாலும் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு அப்படிங்கிறது நம்ம சேனலுக்கு வேணும் புதிய புதிய ரயில்வே அப்டேட்டுகள் எதுவானாலும் சரி உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு சீரடி போகிறவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அவர்களுக்கு இந்த ஷேர் பண்ணுங்க இந்த தகவல்கள் அவர்களையும் சென்றடையும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு நிச்சயமாக இருக்கிறது அடுத்தது ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம் நன்றி வணக்கம்